ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல். இது பே வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய தடவை இந்த வீடை பார்த்துருப்பீங்க, நான் எடுத்திருப்பேன். அந்த இடத்துக்கு தான் திருப்பி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நானும் சித்திக்கும் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். அப்போயே நிறைய எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்டிவிட்டிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அலோனாவும் எடுத்திருப்பேன். அங்கேயும் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரீசெண்டாக வந்து இந்த இடத்துல வந்து அப்புறம் வாசோட டீம் மெம்பர்ஸ் அவங்களும் எடுத்திருப்பாங்க. அப்போயும் நான் அவங்ககிட்ட கேட்டப்போ பயங்கரமாக இங்கே ஆக்டிவிட்டிலாம் நடந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ என்ன ஒன்றுனா, ரீசெண்டாக எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன்ல, விசாரிச்சதில் முன்னாடி நடந்ததோட இப்போ ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமாக நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். சித்தி இப்போ வந்து என் கூட இங்கே சித்திக்கு தான் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவரால் வர முடியல. அவர் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கார், ஏதோ ஃபேமிலி ஒர்க்காக போயிருக்காரு, அதனால் அவரால் வர முடியல. அதனால நான் தனியாக போகிறேன்னு தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ என்ன சொன்னார், தனியாக போகாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு அவரோட தம்பி அனுப்பிச்சிருக்காரு. வாங்க ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் என் பேர் இப்ராஹிம். இப்ராஹிம் இவர் பேர். இவர் வந்து சித்தியோட இந்த ஹண்ட்லி சித்தின்னு ஒருத்தர் என் கூட வீட்டில் வந்திருப்பார், அவரோட தம்பி தான் அவர். என்னோடய சேஃப்டிக்காக அவர் அனுப்பிச்சிருக்காரு என் கூட. ஏன்னா இந்த இடத்துல அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பேரநாமல் ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரீமாக நடக்குது, இதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பாம்பு கிம்பு நிறைய எக்ஸ்ட்ரீமாக பாம்பு கிம்பு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் தனியாக போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், அதனால் கூட என் தம்பி மட்டும் கூட்டிருப்போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து எப்படின்னா, இவருக்கு இந்த இங்கேருந்து இவங்க லோக்கலில் இருக்கனால எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இவர் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் இவர் வந்து ஹாண்டட் பிளேஸ் அதுனா வந்து இவர் நிறையா போனது கிடையாது, அதனால் அவருக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த இடத்துக்குள்ளே போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இவரோட பிரதரோட சேனலோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருப்பேன், ஹண்ட்லி சிதிக்குன்னு. அதையும் பார்த்துக்கோங்க, ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சிவாங்க போல போய் பார்க்கலாம். ப்ரோ பார்த்து தெரியல. ஏன்னா இந்த கேமரால வந்து தூரத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியாது, ஏன்னா இது ஃபுல் டார்க்காக இருக்கனால. இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே தண்ணி ஓடிட்டுருக்கு. இங்கே இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆவாக மழை பெஞ்சு தண்ணி இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக ஓட ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அப்படி வெள்ளம் வந்து தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இறந்துருக்காங்க. இப்போ தெரியும் ப்ரோ, இது தெரியுதான்னு பாருங்கள். தெரில, தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது அந்தளவுக்கு தான் அதோடய குவாலிட்டியோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸ்ட்ராங் உள்ளே போகலாம் ப்ரோ. பார்த்து இங்கே பாருங்க, இதெல்லாம் காலு விட்டு உளுந்து அவ்வளோதான். அவ்வளோதான் காலி போகப்போ. வீட்டுக்கிட்ட போய் பார்த்து ப்ரோ, கீழே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. தெரியுதான் தெரியல உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் தான் எல்லாமே. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க வந்து இங்கே வந்து வந்துட்டு போயிட்டாங்க. நான் அடித்த பாலத்தில் ஒரு ஷாட் எடுங்க. குண்டு பல் போட மாதிரி தெரியும். யாரு ச
சைடு சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இங்கிட்டா? ஆ யார யாராவது இருக்கீங்களா ப்ரோ? ஸ்டார்டிங்கே அள்ளு விடுது ப்ரோ. வாங்க வாங்க சீக்கிரம் கவனிச்சிக்கலாம். ஒரு மாதிரி ஊன்ட்டு அழுகுற மாதிரி சவுண்டு கிடைச்சு. யார ப்ரோ? ஏதோ லேடி ப்ரோ, லேடி அழுகுற மாதிரி சவுண்ட் கேக்குது பாருங்க ப்ரோ. கேக்குது, கிளீனாக இருக்கு தான் கேட்டுட்டு இருக்கு. யாராவது இருக்கீங்களா உள்ள? ப்ரோ வாங்க ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ வாங்க, நான் பார்த்துக்கிறேன், வாங்க பார்த்துக்கலாம். இதை முடிங்க டார்ச்ச. யாராவது உள்ள இருக்கீங்களா? யாரு யாரு இப்ப சவுண்ட் போய் அதிர்ற மாதிரி கேட்டுச்சு. யாரு ப்ரோ? ஓப்பனிங்கே இண்டு கார்டு போடுது ப்ரோ. வாங்க ப்ரோ, போயிடலாம். இருங்க, அப்பெல்லாம் பயந்து போகக்கூடாது. எங்களை ஞாபகம் இருக்கா? நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கோம். நான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ சீரியஸாக கேளுங்க, இந்த இடத்துல ஏதோ உட்காந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் இருக்குல்ல, இங்கே என்னமோ இப்போ உட்காந்துருந்துச்சு. ஒரு உருவம், கருப்பு கலரில் ஒரு உருவம் உட்காந்துருந்துச்சு. ஓகே ப்ரோ. கேஷ், இந்த இடம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இங்கே வந்து ரெண்டு கேமரா யூஸ் பண்ணி போகிறதான் எங்களுக்கு சேஃப்னு தோணுது. ப்ரோ உங்கள் கேமரா எடுத்துருங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சீலில் தனியாக இங்கிட்டு போய் இங்கிட்டு ஏதோ ஒரு உருவம் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதை இந்த சீலில் நான் போய் பார்க்க போகிறேன். ப்ரோ உங்கள் கேமரா விடுங்க, லைட்டை மாட்டிடுங்க. அவரை வந்து வீட்டுக்குள்ளே இந்த சீடு போய் பார்க்க சொல்லலான்னு இருக்கேன். ப்ரோ போயிருவீங்கல்ல? ஆ ஓகே, கேளுங்க. நீங்கள் வந்து இதுக்குள்ளார போங்க, நான் இந்த சைடில் ஃபஸ்ட்டு போகிறேன். ஆ ப்ரோ, சேர்ந்தே போயிடலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த சைடில் ஏதோ ஒரு உருவம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆ ப்ரோ, ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் ப்ரோ. சரி வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் கேப் விட்டே வாங்க, அப்போ தான் உங்கள் கேமராவில் ஏதாவது தெரியும். பாருங்கள், நிலாவே வந்து எப்படி தெரியுதுன்ட்டு அங்கே இருக்குது. லைட்டு நினச்சிக்காதீங்க, நான் ஜூமில் வேணால் காட்டுறேன். என்னாச்சு 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 ப்ரோ? சவுண்ட் வருது ப்ரோ அங்கேருந்து. யார் யாராவது இருக்கீங்களா அங்கே? இது என்ன, இங்கே இருங்க. என்ன குழி ப்ரோ, சவுண்ட் வருது பாருங்க ப்ரோ. யார் யார்? நாங்கள் உங்களை பார்க்க தான் ப்ரோ வந்திருக்கோம். இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சாண்ணே. ஹேய், யாராவது இருக்கீங்களா? ப்ரோ இருங்க, அந்த கேமரா கொடுங்களேன். ப்ரோ பார்த்து பிடிச்சோங்க ப்ரோ, அந்த இதை பிடிச்சோங்க ப்ரோ. யார் யாராவது இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தெரியலாம், மனுஷனாக இருந்தால் ப்ரோ. மனுஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. நைட் நேரத்தில் யார் ப்ரோ? நான் பக்கத்துல வர போறேன் அப்படி போறீங்களா? எப்படி வரேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க வாங்க, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. எதுவும் இல்லை தானே, நான் நினச்சேன் இப்படி தான் இருக்குன்ட்டு. நாங்கள் எதுவும்
தப்பு பண்ணுறதுக்கோ இதுக்கோ வரல, ஜஸ்ட்டு உங்ககிட்ட பேசணும் தான் வந்திருக்கேன். நீங்கள் எங்கள் முன்னாடி வாங்க, எங்களை பயமுத்த ட்ரை பண்ணாதீங்க ப்ரோ. வாங்க பார்த்துக்கலாம், வாங்க ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. எங்களை பயமுத்துறாதீங்க, நான் இதோட இங்கே மூணாவது தடவை வரேன் நினைக்கிறேன். இந்த ப்ரோ என்னாச்சு? யாரு ப்ரோ பின்னாடி நீ யாரா தட்டி விட்ட மாதிரி இருக்கு ப்ரோ? யாரு சவுண்ட் ப்ரோ? யாரோ அழுகுற சவுண்டு கேக்குது. யார் அழுகுறா? கேக்குது கேக்குதா? யாரோ அழுகுறீங்களா? குழவில கரப்பா வந்துச்சு, கரப்பா வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. வாங்க வாங்க இப்படி வாங்க. எங்களோட நேரில் எங்க முன்னாடி வர முடியுமா? சவுண்டு இல்லை இல்லை, இங்கிட்டு இங்கிட்டு இங்கே பாருங்க, இந்த சைலேருந்து இருந்துச்சு சவுண்டு. என்ன ப்ரோ? ப்ரோ ஏதோ காலை இப்படி இழுத்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ, தரையில் கீழே. இருக்கீங்களா? ப்ரோ அங்கே பார்த்து தெரியுது தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. வா பக்கத்தில் போகலாம், வாங்க வாங்க. நேரே இருங்க, போதீங்க ப்ரோ. ப்ரோ வரல ப்ரோ. இருங்க ப்ரோ, ஏன் பக்கத்தில் ப்ரோ? நான் சொல்கிறேன் கேளுங்க, அது இங்கே தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ போனால் இப்போ நம்ம போனோன்னா க்ளோஸாக கரெக்டாக அதை பிடிச்சிடலாம் ப்ரோ. பக்கத்தில் பயமாக இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் ப்ரோ வாங்க ப்ரோ, பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம் ப்ரோ. ப்ரோ நான் சொல்கிறேன் கேளுங்க, பக்கத்து நீங்கள் இப்போ தனியாக போனீங்கன்னு வச்சுக்கல, நீங்களும் பயப்படுங்க நானும் பயப்படுவேன். இதே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனோன்னா நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்களும் பயப்படாமல் நானும் பயந்து ரெண்டுமே வேஸ்ட் ஆயிரும். சேர்ந்து போய் இருக்கணும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நாங்க பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கோம். என்னாச்சு ப்ரோ? யாரும் தள்ளி விட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. யாரு இப்ப தள்ளி? இங்கதான் நின்றுட்டு இருக்கு உங்க பின்னாடி. ஆனா இங்க எப்படி தள்ளின மாதிரி இருந்துச்சுன்றீங்க? யாரு அப்படிங்க? அந்த கேமரா கொடுங்களேன். ப்ரோ வாதம் ஒரு போயிடலாம் ப்ரோ. பயமுத்த ட்ரை பண்ணுது, எனக்கு புரிஞ்சிருச்சு. பக்கத்துல வர முடியுமா?
நீ இடத்துல இருக்குன்னு தெரியுது. ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. பயப்படாம வாங்க. தெளிவா இங்கிட்டு தான் அது இருக்கு, நம்ம பக்கத்துல தான் இருக்கு. ஆனா ஃபுல்லா ஏன் நம்ம கிட்ட காட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையா? இங்கே பார்த்தோம், அப்புறம் இங்கே பார்த்தோம். இப்போ நான் க்ளீனாக இந்த இடத்துல பார்த்தேன். இந்த இடத்துல ப்ரோ நாலாயிரத்துல தான் வாங்குறோம். வேணாம் ப்ரோ. இவ்வளோ ப்ரோ ஓடாதீங்க ப்ரோ. இருக்கு ப்ரோ, பார்த்துக்கலாம். இருக்கா? இல்லை ப்ரோ. இந்த இடத்துல தான் முடியும். அப்படியே இங்கே எவ்வளோ பெரிய சில இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கெலாம் கூட வராங்க. ஆனால் அவங்கள எதுவும் நீங்கள் பயமுறுத்துறது இல்லை போல இருக்கே. என்னதான் கூப்பிட்டு பயமுறுத்துறீங்க? யாரு ப்ரோ? எங்க ப்ரோ? ப்ரோ இருங்க இருங்க. ஓடாது ப்ரோ. என்ன செய்து முடியல ப்ரோ? உங்களே நான் தனியாக வந்திருக்கேன், அப்போ கூட இது பண்ணல. இப்போ உங்களையும் இவ்வளோ டார்கெட் பண்ணுதுன்னு எனக்கு புரியல. சவுண்ட் வருது பாருங்க ப்ரோ. எதுக்கு இவ்வளோ கோபமா இருக்கீங்க? ஏய் பார்த்து ப்ரோ. என்ன ஏங்க அங்கே ஏங்க குளிரில் இறங்கிட்டு இருக்கீங்க? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? சுறாங்க கிளம்பிடுவாங்க. இப்போ முடியல ப்ரோ. என்ன சரி இருங்க இருங்க இருங்க. ஆ கிளம்புவோம். முடியல ப்ரோ. இது படி இப்படி காட்டுக்குள்ளே வந்து விட்டுருச்சு ப்ரோ. என்ன செய்யுது? முடியல ப்ரோ. சுறாங்க கிளம்பிடுவோமா? முடியல ப்ரோ. என்னால் சுறாங்க கிளம்பிடுவோமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ என்னாச்சு? சுறாங்க கிளம்பலாம். வாங்க 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 ப்ரோ. ப்ரோ சவுண்டு வேறு பக்கத்தில் கேட்குதே ப்ரோ. எந்திரிங்க. வாங்க 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 ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ சித்தோ அவர் சரியில்லை. பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆ கை பிடிச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. வாங்க. ப்ரோ ஓகேல ப்ரோ? ஓகேல நீங்க வாங்க ஒரு நிமிஷம். எந்திரிங்க. ஏன் உட்காந்துறீங்க ப்ரோ? இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. எந்திரிங்க ப்ரோ. அண்ணனுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ எந்திரிங்க. ஃபோனை எடுக்க மாட்டுறாரு ப்ரோ. உங்களால் எந்திரிக்க முடியுமா? மறுபடியும் ஃபோன். எஸ் என்ன ஆச்சுன்னு தெரில. ஃபோன் வேறு நான் அவருக்கு அடிச்சிட்ருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் எந்திரிச்சு என்னையும் எதுவும் பண்ணிடுவானுன்ட்டு ப்ரோ.
எந்திரிங்க வாங்க. ஒன்றும் இல்லை, வாங்க எந்திரிங்க. எந்திரிங்க ப்ரோ, எந்திரிங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன பண்ணுது? கேளுங்க, நாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தோம், ஓகேவா? அதான் ப்ரோ, அவர் ஒரு மாதிரி பண்றாரு. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சீரியஸா ஒரு மாதிரி பண்ணிருக்காரு, என்னால் எழுப்ப முடியல. வேற ஏதோ படுத்து ரோட்டில் அந்த நம்ம அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு தண்ணி மாதிரி ஓடுது இல்லை, அங்கே படுத்திருக்காரு. கேமரா, அவரோட ஃபோனு கேமராலாம் அப்படியே வச்சுட்டு படுத்திருக்காரு. ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் ஒரு சீக்கிரம் வாங்கலை, என்னால் ப்ரோ. நீங்கள் வாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு அடிலாம் படலை ப்ரோ, நான் சொல்கிறேன் கேளுங்க. அடி படலை நான், அது அவர் இங்கே பாருங்கள், அவர் எப்படின்னா ஒரு மாதிரி படுத்துட்டு ஒரு மாதிரி ஏதோ எனக்கு பொசஸ்டான மாதிரி தெரியும். நீங்கள் சீக்கிரம் வாங்க, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. ஒரு நிமிஷம் நான் எழுப்ப போனால் கேமராவெலாம் தட்டி விட்றாரு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரமாக வாங்க ப்ரோ. ஓகேவா? உள்ள என்னமோ பூந்த மாதிரி இருக்கு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கு. ஆ, என்ன வர மாதிரி? ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கு ப்ரோ. லைட் வர ஆஃப் ஆயிடுச்சு என்னோடது. லைட் வர ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. ஒன்றும் செய்யாது, வாங்க எந்திரிங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதெல்லாம். வாங்க ப்ரோ, வாங்க எந்திரிங்க. ஹே ப்ரோ, ப்ரோ ப்ரோ, எந்திரிங்க எந்திரிங்க ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, எந்திரி ப்ரோ. ஒன்றும் இல்லை, வாங்க 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 வாங்க. அவர் வர உங்க ப்ரோ, அவருக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன், வருவார். எந்திரிங்க எந்திரிங்க, வாங்க ப்ரோ, போயிடலாம் வாங்க ப்ரோ. வழி இந்த சைடு, வழி இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வழி இங்கிட்டுங்கிறது. வாங்க ப்ரோ, வா. ப்ரோ ப்ரோ இருங்க, இங்கே வாங்க, இங்கிட்டு வாங்க. லைட் அடிக்கிறது தெரியுதா? இங்கே சீக்கிரம் வாங்க. ப்ரோ இங்கே பாருங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, இங்கே வாங்க. இங்கே பாருங்க ப்ரோ, ப்ரோ தானாக நடந்து போயிட்டுருக்காரு, என்னால் முடியலைங்க. இங்கே பாருங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. சத்தியமாக ஒரு மாதிரி இருக்கான் ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது. அடிச்சு அடிச்சு விட்டுருவானுட்டு. என்னாச்சுடா? ஏய் என்னாச்சுடா? டேய் என்னாச்சுடா? வெளியில ஓடி வந்தாரு. ஓடி வந்தப்போ டக்கு நீங்க வந்து படுத்துட்டாரு ப்ரோ. இது நான் தனியா கூட வந்திருப்பேன் ப்ரோ. நீங்க சொன்னீங்க அவரை கூட்டு போக சொல்லி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அது கேளுங்க, பக்கத்துல போனா புடிச்சு கையெல்லாம் தட்டுறது. ரொம்ப பயந்தானா? பயந்தாருதான், ஆனா கேமராவெல்லாம் தட்டி தட்டி விடுறாரு. தண்ணி இல்லையே ப்ரோ, தண்ணி குடிக்கிறது கூட எடுத்துட்டு வரல. என்னாச்சு
ப்ரோ என்ன பண்ணுற சொல்லுங்க ஏதாவது. ஓ நீ கேமரா பெஸ்ட் ஆகும், இது முக்கியமா ப்ரோ வீடியோ எடுக்கிறதுல அவங்க. ப்ரோ நான் சொல்கிறத கேளுங்க, ஏதாவது ஒன்றா நம்ம சேஃப்டி. ஏ ப்ரோ பேசுகிறான் ப்ரோ, பஸ்ட்டு கேமரா ஆஃப்னு ப்ரோ. ப்ரோ நான் அனுப்பு தப்பாக போச்சு ப்ரோ, நான் இருந்தால் கூட ஏதாவது சேஃப்டிக்கு ஏதாவது ஓடிட்டு வரோம் ப்ரோ. ப்ரோ ஒன்று சொல்லுங்க, நான் தூக்குறேன், நீ கேமரா மட்டும் பிடிங்களேன். நான் ஒரே நிமிஷம் நான் பிடிக்கிறேன், பிடிங்க, என்னால் தூக்க முடியும், பிடிங்க ஒரே நிமிஷம் பிடிங்க. இதை ப்ரோ பிடிங்க ப்ரோ, இங்கே வாங்க விட்றாங்க. நார்மலாக இல்லை ப்ரோ, எந்திரி ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ, ப்ரோ 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 வேணாம் ப்ரோ, இவன் நார்மலாக இல்லை ப்ரோ, எங்கே போக நான் இதை ஓதுற முடியும், எதுவும் ஓதி இது பண்ண முடியும் பார்க்க முடியும். ஜெஸ்ட் கேமரா ஆஃப் பண்ண ப்ரோ, இங்கே தான் எங்கள் எடுத்து வீட்டில் என்ன பண்ணலாம் பதில் சொல்லட்டும். காப்பாற்றணும் ஒண்ணு இது பண்ணாரா, கொஞ்சம் பொறுமையா வரும் ப்ரோ. என்ன சரா ப்ரோ, ஆஃப் பண்ணி முன்னாடி போங்க, காசு ப்ரோ. ஓகே இல்லை இப்ப ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. சரி சரி, நீங்கள் போங்களா, முன்னாடி போங்க, போங்க போங்க போங்க. எங்கே எங்கே பாருங்கள், நடக்கவே மாட்டேறான், அப்படியே நின்றுட்டே இருந்தானே, என்ன செய்யறது? சரி வாங்க போங்க, போங்க அப்படியே போங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, ஆ வாங்க. எங்கே இருக்கோம்? இங்கே தான், சும்மா இங்கே நம்ம காற்று வாங்க வந்தோம். இங்கே வாங்க ப்ரோ, எனக்கு ஏதோ சரியா பட மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது? இவனும் நார்மலாக ஆகல, இன்னும் கல்யாணத்தில் போய் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. இந்த டைமில் இருக்க மாட்டாங்களா? மணி என்னென்னு பார்த்தீங்களா? பர்சனலாக யாராவது தெரியுமா கூப்பிட்றதுக்கு? கனெக்ட் பண்ணலாம் ப்ரோ, ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, பாருங்க ப்ரோ, மாறே பண்ணி தவிர்க்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒன்றும் போகிறாங்க கீழே உயிருங்க, இப்படி உருந்தானா மண்டை திருச்சணும் உங்களுக்கு. வீட்டுக்கு போலாமா?
என்ன பண்ணுங்க ப்ரோ? மறுபடியும் உள்ள உய், என்னங்க மறுபடியும் உள்ள போறாரு? டேய் என்ன ஆச்சு அது? டேய் வாரம் போ போடா. ப்ரோ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுங்க ப்ரோ. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுங்க ப்ரோ. இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. சத்தியமாக சரி விட்றாதீங்க, எனக்கு எடுங்க ப்ரோ. இப்போ பார்த்ததே இல்லை ப்ரோ. இந்த மாதிரிலாம் சாரிச்சுங்க ப்ரோ, சாரிச்சுங்க. தெரியல என்ன செய்யறதுனே தெரியல. நீங்கள் ஹெல்ப்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டு எனக்கு என்ன ப்ரோ இதுவும் ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன் ப்ரோ இப்படி பண்ண எனக்கு தெரில ப்ரோ. நானும் கூட வந்துருக்கலாம் ப்ரோ, எனக்கு உடம்பு தெரியாமல் தான் நான் வரல. புரியுதா? ஒண்ணும் இல்ல, வண்டியில ஏறி கிளம்பிடலாம். வண்டியில மட்டும் ஏறுங்க. இல்ல இவரப்பன் தாரு, இவர்தான் நாங்க வந்து கூட கூட்டி போனடா. வீடியோ கூட எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் என்னாச்சுடா? எதுவும் ஞாபகம் இருக்காடா? எதுவும் உனக்கு ஹாஸ்பிட்டல் தான் இது பண்ணிடலாம் ப்ரோ. அப்படின்னு எனக்கு ரொம்ப இது ஹாஸ்பிட்டலால் குணப்படுத்த முடியும்னு எனக்கு தோணலை. இப்போதைக்கு நைட் மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இப்போ யார் ப்ரோ பார்க்கறது? இந்த டைம் எல்லாமே எப்படி புரியும்? யார் இப்போ எழுப்புறது? எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. நீங்கள் எவ்வளோ தான் வந்திருக்கீங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா ப்ரோ, உங்கள் வீட்டில் எதுவும் அந்த இதெல்லாம் இருக்கா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஒன்று பார்த்தேன் ப்ரோ, மாட்டிருப்பீங்களா? அதான் எதுவும் பண்ண முடியுமா என்ன ப்ரோ? அது எல்லாத்தினால பண்ண முடியாது, ஒரு சில பேர் தான் ப்ரோ பண்ண முடியும். இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம நேராக போகலாம். வண்டியில் ஏறி வண்டியில் ப்ரோ வண்டியில் ஏறி நம்ம நேராக எங்கேயும் டீ கடையில் போய்ட்டு டீ குடிக்கலாம். ஓகேவா? சரிவா ஜாலியாக. இல்லை இங்கே இல்லை, இங்கே அதெல்லாம் ஒன்றும் நடக்குதுண்ணே, அதெல்லாம் ஒன்றும் புரியலண்ணே. நீ அதை ஒன்றுனே பண்ணுறேன். நீ எப்போ இந்த இடத்துக்கு வந்தோம் நம்ம? அது ஒன்றும் இல்லைடா ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. கூட தான் வந்தேன் லாஸ்ட் டைம், இதை பார்த்து பயந்துடுன்னு சொன்னில. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், நீ கத்தவும் நீ கத்தவும் ப்ரோ எனக்கு கால் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், வந்தோன்னே நம்ம இது பண்ணிட்டோம் அவ்வளோதான். சரியா? சரி, இந்த இடத்துக்கு எப்போ நான் வந்தேன்? நான் இப்போ நான் இப்போ தான் வந்து தண்ணி குடிச்சிட்டாங்க, வந்து மூஞ்சுக்கு தண்ணி குடிச்ச வேறு ஒன்றும் இல்லை. சரியா? சரி, போகலாமா ப்ரோ? கேமரா ஆஃப் பண்ணு ப்ரோ.